நமஸ்தே. கல்கி சரணம். இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் இன்றைய ஞானபோதனையை கேட்போம். ஏகத்துவம் பிரபஞ்சத்தின் ஒரு இயல்பான நியதி. நான் ஒடிசாவில் உள்ள அஸ்கா கஞ்சமில் வசிக்கும் ஸ்ரீநாத் மகர்ணா. 2004 என் மகன் கல்கி பூஜை செய்வதை என் வீட்டில் கண்டேன். அந்த சமயத்தில் எங்கள் பொருளாதார நிலை சரியாக இல்லை. நான் ஒரு சிறு அலுவலகத்தில் குறைந்த வருமானத்திற்கு வேலை செய்து கொண்டிருந்தேன். சிறிது காலங்களில் அந்த அலுவலகம் மூடப்பட்டது. என்னுடைய வருமானம் நின்று போனது. எனவே ஒரு அரசு அலுவலகத்திற்கு 8 வருடங்களாக சம்பளம் இல்லாமல் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு சம்பளப்பட்டியலில் என் பெயர் சேர்க்கப்படும் என்ற நம்பிக்கையோடு வேலை செய்தேன். ஸ்ரீ பரஞ்சோதியின் மீது என் மகன் வைத்த நம்பிக்கை எங்கள் அனைவரையும் பிரார்த்தனை செய்ய வைத்தது. ஸ்ரீ பரஞ்சோதியை கண்டுபிடிக்க எங்கள் பிரச்சினை அனைத்தையும் அவர் பாதங்களில் சமர்ப்பித்து சரணடைந்தோம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் வேலை ரீதியான பிரச்சினைகள் தீர்ந்து நன்மைகள் நிகழ்வதை பார்த்தேன். என் பொருளாதார பிரச்சினையை நினைத்து மிகுந்த வருத்தத்துடன் வரதீட்சை மாலை அணிந்தேன். இந்த தெய்வீக மாலை அணிந்த பிறகு சில சாதனைகளை 21 நாட்கள் செய்வதோடு ஒரு வேண்டுதல் பிரார்த்தனையும் வைத்தேன். சில நாட்களிலேயே இந்த அற்புதம் நிகழ்ந்தது. நான் பணிபுரியும் பணியிடம் மாற்றப்பட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. சில நாட்களுக்கு ஒரு பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டேன். ஆனால் நான் தவறி கீழே விழுந்ததால் என்னால் நடக்க முடியாமல் போனதால் பயிற்சியின் சில நாட்களை தவறவிட்டேன். என் உடல் தேர்ச்சி அடைந்த பின் பயிற்சியில் மறுபடியும் சேர அனுமதி கிடைக்கவில்லை. ஆனால் ஸ்ரீ பரஞ்சோதியின் அனுகிரகத்தால் நான் இழந்த சில பயிற்சி நாட்களை சரி செய்ய என் பயிற்சியாளர் அனுமதித்தார். ஸ்ரீ பரஞ்சோதியிடம் என்னை வேகமாக குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டேன். அற்புதமாக என் கால்கள் சில நாட்களிலேயே முழுமையாக குணமடைந்தது. ஸ்ரீ பரஞ்சோதியின் அனுகிரகத்தால் நான் மீண்டும் அலுவலகத்திற்கு அனுமதிக்கப்பட்டேன். ஸ்ரீ பரஞ்சோதிக்கு பல கோடி நன்றிகள்.